ஓகே கே சார் ஜார்ஜ், மறுபடியும் இன்னைக்கு ஒரு புது விடலை வரைய. இந்த விடலை வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஃபன் கேம். நம்ம யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு வீக்கில் ஏதாவது ஒரு மந்த் நார்மலான ஒரு ரேண்டமான ஒரு கேம் எடுத்து விளாடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்டால் ஆர்ச்சர்ஸ் அப்படின்ற இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளாட போகிறோம். இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு கேமு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் பிளேயர் போகும். டூ பிளேயர்ஸ்ன்றப்போ ஒரே ஓகே வந்து ஒன் வெஸ் பிளேயர்ஸ் பிளேயர்னால் அதான் ஆன்லைனா இல்லை எப்படின்னு தெரியல. லெட்ஸ் சி பார்க்கலாம். ஓகே ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட்டு வரும் ரைட்டு ஷிஃப்ட். அப்போ ஒரு பிளேயர் வச்சு நான் கம்ப்யூட்டர் கூட விளாட்றேன். ஓகே ஸோ புரிஞ்சா உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தமாதிரி ஆரஸ் வரும். இந்த ஆப்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த்து. இந்த ஆரோஸை வச்சு எனிமீஸை வந்து பார்த்திங்கன்னா கில் பண்ணிக்கிட்டே வரணும். யார் அதிக கில் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா வின். ஓகே இப்போ இவன் வந்து காலி. நான் ஒரு ஆறாக தான் விட்டேன். அவன் காலி. இந்த ரெட் கலர் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தை குறிக்கும். இந்த பாம் வந்து நமக்கு தான் டேஞ்சர். அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கக்கூடாது. ஓகே இப்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேம் கான்செப்ட். ஸோ மறந்துடாமல் எல்லோரும் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் கண்டினியூஸாக போட முடியும். ஸோ இந்த க்ரீன் கலர் ஆப்லேயே எடுத்துடணும். அப்போ தான் இந்த ஸ்டாமினாக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜம்ப் பண்ணுறதுக்குலாம் இந்த ஸ்டாமினா இருந்தோம். ஏடா நின்று சாகலையா? ஏடா தொங்கிட்டு இருக்க இட்ரா வரண்டா செத்து போடா. ஓகே ஓ சம டேமேஜ் அவனுக்கு. காலியா? ஓ மை காட். அவ்வளோதான் போ. காலில் பிச்சுக்கிட்டு விழுந்தா. ஸோ எய்மிங்க்கு இந்த கேம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா ஆப்பிள் ஆப்பிள் மோதிக்குது. ஐயோ இவங்க போடா 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 செத்து போடா. ஓகே நைஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போதும். போடும் ஆப்பிள் எனக்கு 100 ஹிட் பாயிண்ட்டு. அவ்வளோதாங்க. ஸோ நைஸ் ஈஸியாக போயிட்டுருக்கு. ஸ்கோர் 7-4 எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் எல்லாமே நம்ம தான் எடுக்கிறோம். ஓகே செத்துப்போ. ஓயே பட்டுருச்சுடா. ஏ போச்சு. ஓ மை காட் ஸ்டாண்டப் ஸ்டாண்டப். ஆ ஓகே இந்த மாதிரி கீழே விழுறோன்றப்போ நம்ம ஸ்டாண்டப். இது நல்லா இருக்குல்ல இந்த ஓ ஷோ மிஸ் ஆகிடுச்சு. போடா ஹெட்ஷாட்ரா. ஏய் இந்த இந்த பொசிஷன் நல்லா இருக்குங்க. படுத்துக்கிட்டே சொல்கிறது. ஓகே காற்று இப்படி அடிக்குது. ஐயோ அவனுக்கு ஈஸியாக வச்சுருக்கானே. ஓகே ஜஸ்ட் மிஸ். தம்பி 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 தம்பி. ஓ பை இதுவே நல்லாயிருக்கு. போடா. ஓய்யோ போச்சு. ஓகே போடா போடா வெடிச்சு செத்துப்போம். இதுக்கு தான் வந்து அப்படா ஒவ்வொரு எனிமீஸும் ஒவ்வொரு பவர் இருக்கும். இப்போ இவன் வந்து நம்மளை மாதிரி இருக்கான். ஓகேங்களா? ஐயோ சுட போகிறான் போடா. ஓகே ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஹெட் ஷாட். போ மண்டே காணப்போ போ போய் தேடு. ஓகே லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏ இங்கே பாருங்கப்பா என்னடா இப்படி இருக்கு. ஓகே ஏ என்னங்க ஏதோ ஏதோ ஆற விட்றான். இது நான் பட்டுச்சுன்னா நான் காலி. ஓகே காலி போய்ட்டு வா. ஹெட் ஷாட்டு தான். ஓகே பச்சை கலர் ஆப்பிள். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு போடா. ஓகே இன்னும் கொஞ்சம் தான். ஆ தம்பி கிளம்புங்கப்பா. ஓகே ஏ பச்சை கலர் ஆப்பிள் இப்போ பாடுறா பச்சை கலர் ஆப்பிள். ஓகே பச்சை கலர் ஆப்பிள் எடுத்துட்டேன் பட் இவன் மிஸ் ஆகிட்டான். இந்தா அப்படியே படத்தில் கல்கி படத்தில் வர கர்ணன் மாதிரிடா. கல்கி படத்தில் கர்ணன் இல்லை மகாபாரதத்தில் வர கர்ணன் மாதிரி அஸ்வத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி நம்ம அடிக்கிறோம். ஓ ஜஸ்ட் மிஸ் போச்சு. ஐயோ எனக்கு செம்ம அடிங்க. என்னடா அடிக்கிற என்ன அடிக்கிற போ கீழே விழு. இதுக்கு தான் வந்தியா. ஏ ஹெவன் ஆப்பிள் இதை பிடிச்சே ஆகணும். ஆ பிடித்தேன். ஹெல்த்து ஃபுல் ஹெல்த்து கிடச்சிரும். ஓகே ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு இருக்கா. அந்த ஒன்று என்ன அர்த்தம்னா ஐயோ சாரி அந்த ஒன்றுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வந்து நமக்கு ஒரு லைஃப் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். செத்து போடா செத்து போடா. என்னடா சாக மாட்டேங்கிற செத்து. ஓ ஆல்ரெடி பட்ட இடத்துல போடக்கூடாதா? ஓகே ஓகே சக்தியே எனக்கு சக்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எய்ம் பண்ணி. ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. ஓகே ஓ ஏமலை பட்டுறாது. இப்போ இதை வச்சு ஹெட் ஷாட். இந்தாடா ஹெட் ஷாட். ஐயோ இன்னும் கொஞ்சம். ஆ ஐயோ அவன் தலை துண்டாக போகணும். ஆ இதுதான் எனக்கு வேணும். ஹெல்த்தும் வேணும் தலையும் வேணும். 8-8 என்னடா கண்ட இடத்துல சுடுறான் போடுறான். இப்போ
கண்ட இடத்துல சுடுறத விட தலையை சுட்டு காலி பண்ணிடலாம் ஒரே ஹெட் ஷாட்டு. அவ்வளோதாங்க காலிங்க, இன்னும் தலை மட்டும் துண்டா போகுது போ. ஓகே நல்லா போய்கிட்டு இருக்கு, இந்த பட்டாசு வெடிச்சா உனக்கு கவுண்டர்லாம். பட் ஓகே என்னப்பா ஈஸியாக வரீங்க, ஐயோ உரசிட்டு போகுது போடா. அவ்வளோ போ 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 கீழே போ கீழே போ. நைஸ் நல்லா போயிட்டுருக்கு, அவ்வளோ லாங்கில் இருந்தால் அடிச்சிருவோமே. ஐயோஷ்டம் இப்போ பாடுறா, ஐயோ ஐயோ ஏ ஹெட்ஷாட்ரா, ஐயோ அவன் என்னை முடிச்சு விட்ருவான் போலே. ஆ போடா போடா, ஏ மேலே பட்டுறாத. ஆ போடா தம்பி எந்திரிச்சு நெல்லுப்பா. ஏ எனக்கு ஆப்பிள் வேணும், ஆனால் ஒரு ஹெவன் ஆப்பிள் இருக்கு. போ கீழே விழு போ கீழே விழு கீழே விழு. ஏ ஆப்பிள் வேணுடா, ரெட் ஆப்பிள் அனுப்புங்கடா. இவன் வேறு நேராக வேறு இருக்கானே, போடா இன்னும் கீழே விழு விழியா நீ கீழே விழு. ஏ இந்த ஆப்பிள் பிடிச்சா என்னாகும், ஐயோ பத்து போகுது கீழே விழு. என்னடா ஒரு அப்படியே ஸ்டெடியாக நிற்கிறேன், கீழே விழுடா. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, தலை துண்டா போயிருக்குங்க. ஐயோ ஐயா இதை புடி, நீ ஏடா குறுக்க வர. கீழே விழுடா கீழே விழுடா கீழே விழுடா விழு. ஆப்பிள் வேணுங்க, ஹெல்த்து வேறு இல்லை. தம்பி உனக்கு ஒரு கிஃப்ட்டு. ஐயோயோ மிஸ் ஆகிடுச்சு, கீழே விழு. ஏ ஆப்பிள் ஓ பிடிச்சா ஆனோ, இந்தா வச்சுக்கோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். ஓகே ஆ போடா ஃபுல் ஹெல்த்து வந்துட்டேங்க. நீங்கள் ஏன்டா கண்ட இடத்துல எப்பட்றா இப்படி உட்காருறீங்க, என்ன என்ன போசரா இது. ஏ இந்த ஆரோ வச்சு ஒன்று முடிச்சு ஒரு சி, இந்த பாம் வச்சு ஒன்று முடிக்கிறேன்டா. ஐயோ ரெண்டு பேரும் மாறி மாறி போகுது. ஓகே லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே அவ்வளோதான் தம்பி போப்பா, தலையவே காணும் எங்கே சுட்டுக்கிட்டு இருக்க. ஆ நைஸ் பரவாயில்ல, ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. இந்தா போ போடு, ஐயோயோ எடுத்தது வேஸ்ட்டாக போச்சு, 40 ஹெல்த்து போச்சு. ஏ பாஸு ஐயோயோ நல்லா விளாட்றேன்னு கொடுத்துட்டானே, ஏ பெரிய ஆரோங்க செத்துப்போ. அப்போ எனக்கு ஒரு ஷீல்டாக ஒரு ஆரோ இருக்குது. ஓகே அவ்வளோதாங்கால், ஓகே ஏ 10 ஹிட் பாயிண்ட் தான்டா இருக்குது. இறா 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 10 தான்டா இருக்குது, இறா இறா போடா. யாருக்கிட்ட எவ்வளோ பெரிய பாஸ் வந்தாலும் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். ஓகே ரெண்டு ரெண்டாக வரீங்களா, இப்போ பாடுறா அப்படி அடித்தான் பார்த்தீங்களா. இதாமல ஜார்ஜோட எய்ம் பண்ணுறது போடாங்கிட்டு, எத்தனை பாஸ் வந்தாலும் பீஸ் பீஸாக நொறுக்கிட்டு போயிடுவோம்ல. ஓகே ஓகே இவருக்கு தலைகாலியா, ஏய் என்னங்க யாரும் இந்த மாதிரி இருக்கு. ஏ போச்சுடா, ஏ ஒரு ஹெல்த் இருக்கு, யூ ஹாவ் ஒன் லைஃப், எஸ் கண்டினியூ ரெஸ். ஏ எனக்கு லைஃப் இருக்குது, கண்டினியூ கொடுத்தா வீடியோ பார்க்கணுமா. ஓகே வீடியோ பார்த்துட்டு வருவோம். ஓகே ஆ வந்துருச்சு, ஒரு லைஃபை யூஸ் பண்ணிட்டேனே. ஓகே ஐயோ போச்சு, ஐயோ ஐயோ ஏ ஏ ஏ என்னடா ஏய் ப்ரொடெக்ஷன். இப்போ பாடுறா முடிச்சு விட்றா, சாவுடா நீயே சூசைட் பண்ணிக்கிட்டா. ஏ நீ என்ன அடிக்கிற, என்னடா அடிக்கிற கீழே விழுடா. எப்படி இந்த ஒரு அடி தான் செத்துப்போ, அவ்வளோதாங்க. ஏ ஆப்பிள் ஓ ஜஸ்ட் இருந்து பிடிச்சி விட்ருப்பேங்க போக. ஐயோ கண்ட இடத்துல சொல்லலான்னு பார்க்குறேன். ஆ இந்த தம்பி 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 நீங்கள் விட்ற ஆற என்னை காப்பாற்றணும்ப்பா, முடிச்சு விட்டிக்க போங்க. ஆடா ஆடா முடிச்சு விட்டிக்க போக, போச்சா முடிச்சு விட்டாங்க ஷட். பட் பரவாயில்ல ரொம்ப நேரம் நம்ம வந்து விளாண்டோம், நைஸ் நியூ ஆர்எஸ் கிடச்சிருக்கு, நாட் பேட். ஸோ திஸ் இஸ் இட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கேம். இன்னொரு கேம் நம்ம வந்து விளாட போகிறோம், அதுக்கு வந்து என்ன கேம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஸோ அடுத்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா டேப் டேப் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது எத்தனை ஷார்ட்டில் கோல் போடுறோம் அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்ட். ஓகே பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம் ரெண்டு பண்ணா, ஓகே இது ஒரு கோலா, 1 2 3 ஓகே 1 2 3 ஓகே
1, 2, 3. ஓகே ஓகே, ஓ மிஸ் ஆகிடுச்சு. பட் அந்த டைமுக்குள்ளே கொடுத்துருக்க டைமுக்குள்ளே, இப்போ 4 செகண்ட்குள்ளே போடணும். ஓகே ஓகே, இது 1 செகண்டில் போட்டேன், நமக்கு 1 செகண்ட் டைம் கிடச்சிருக்கு. ஓகே 3 செகண்ட் டைமு போச்சு. மிஸ்ஸு ஏ உள்ளே போயிடு, அப்படா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஓகே அது லைக் சத்தியமாக அது செம்ம ஜஸ்ட் இது. ஓகே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், வே சீக்கிரவா அவ்வளோதான் போயிடுறான். ஆ போடா ஏ, ஐயோ ஷே பரவாயில்ல, பெஸ்ட்டு வந்து 9 out of 9 எடுத்திருக்கேன். 1, 2, 3, 4. ஓகே ஏ விழுந்துரு. ஆ ஓகே ஓகே, எப்படி ஐயோ போச்சு, 9 மேலே போக முடியல. ஓகே திஸ் ஓகே, லாஸ்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கேம் தான். இதை வந்து நம்ம பெருசாக அந்த வந்து எங்கடா இந்தியா வைக்கணும், எங்களை இந்தியா இங்கேயா, இதுக்கப்புறம் தான் போகுதான் வரும் போல. நான் என்ன கண்ட்ரி சூஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியலையே. சரி ஓகே இது எடுப்போம். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே இது ஈஸியாக இருக்குங்க இந்த கேம். ஓ மைனஸ் ஓகே ஓகே, ஓ மிஸ். ஓகே நம்ம டேபிள் டென்னிஸ்லாம் வீக்குப்பா, இப்போ இருப்பா ஏ இரா, எப்படா நீ மட்டும் பாயிண்ட் எடுக்கிறேன். ஏய் இதெல்லாம் தப்புடா டேய், நான் பேட்டே அங்கே வைக்கலடா. ஓகே ஆ 1 பாயிண்ட்டு, ஃபைனலி 1 பாயிண்ட்டுப்பா இப்போ தான். ஐயோ போச்சு செட்டுன்னு நினைக்கிறேன். விடமாட்டேன்டா ஒன்று உடம். 7 பாயிண்ட் எடுத்துட்டானா? ஓ அவுட்டு. ஓ இந்த வச்சுக்க போடா, எப்படி 2 பாயிண்ட்டு கிட்ட கிட்ட வந்து முடிச்சு விட்றண்ணா. ஏ போச்சிடும் 9 பாயிண்ட், அவன் தான் லீடிங்க. இதெல்லாம் எப்படா விளாட்றீங்க டேபிள் டென்னிஸு, டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது இந்த கேம். ஏ அவுட்ரா இது, ஆமாம் அவுட்டா. ஆ முடிச்சு விட்டிங்க போங்க, 3 பாயிண்ட்டு. ஆ 3, 4 பாயிண்ட்டு போடா, 5 பாயிண்ட்டு, 6 பாயிண்ட்டு. இந்த வந்துட்டேன் ராஜா, அவ்வளோதான் கேம். நம்ம கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா வந்து வந்துடுவேன். ஏய் பூச்சிரா, ஐயோ ஷிட், 6-6 முடிச்சு விட்டானே. ஷிட் ஓகே, 1 more try, 1 பாயிண்ட் எடுத்துட்டான். ஓகே ஏ இரு, ஐயோ காத்துக்கு போகுது ஐயா இரு. இந்தடா இந்தடா இறாடி, 1 நிமிஷம்ரா, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன்டா. ஆ இப்போ வாடா, ஹைட் டிஸ் பாடுறா. ஆ வாடா இப்போ வாடா, வாடா 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 கெவி. ஐயோயோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேனே. ஓகே தம்பி தம்பி, 1 பாயிண்டில் இருக்கேன்ப்பா. ஏய் 1 பாயிண்டில் தான்டா இருக்கேன், 1 பாயிண்ட் விட்டுக்குறா. போடா 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 போடா, விட மாட்டேன்டா இன்றைக்கி. நீ எப்படி பாயிண்ட் எடுக்கிறேன்னு பார்க்குறேன்டா. ஏய் இது அவுட்டு தானுங்க, இது எப்படா அப்போ ஜஸ்ட். ஐயோ அவுட்டு பாயிண்ட்டாக போயிடுச்சு. போட இன்னைக்கு தட்டிக்கிட்டே இருப்பேன்டா. அப்போட பாயிண்ட்டு ஓகே, எங்க அவன் இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தானா வின்னுங்க. ஐயோ ஐயோ வின்னு. ஓகே செட் பாயிண்ட்டு, இதில் அவன் எடுத்துட்டானா வின்னு. எடுக்க விடக்கூடாது, 1 பாயிண்ட் தானே டேக்கிள் பண்ணும். எடுத்துட்டான், 11 பாயிண்ட் எடுத்து நான் அசிங்கமாக தோக்க அடிச்சிட்டான். பட் 1 more try, திஸ் இஸ் லாஸ்ட் ட்ரை. ஒரு இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சிடணும், ஏன்னா இது ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ்லாம் போகுது, அதனால் எப்படியாவது நம்ம உள்ளே போயிடணும். ஓகே
ஏ எப்பட்றா ஓகே ஓகே கார்னர்லாம் தட்டி விட்டா சூப்பராக இருக்கும். இந்த இவன் தட்டி விட்றான் பாருங்க. ஆ இந்த மாதிரி ஆ ஓ தள்ளணுமா அடப்பா, இப்போ தானே கேம் கான்செப்டே எனக்கு புரியுது. ஏய் தள்ளனா போக மாட்டேங்கிறீங்க, அந்த ஆங்கிள் நமக்கு தெரிய மாட்டேங்குது கரெக்டாக பால் எங்கே வருது அப்படின்னு. இந்த தான் 3D கேம் இருந்தாலும் ரொம்ப ரியலிஸ்டிக் இல்லை. போச்சு 4-4. தம்பி பால் எடுத்துருவாங்க போங்க. 3-4 ஓகே க்ளோசிங். ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம். ஏய் இறா 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 அப்பாடா எனக்கு 4 அவுட்டு. ஆ ஆ ஓகே 4-4 ஐயோ அவுட்டு போட்டேங்க. ஓகே ஓகே அப்பாடா 5 ஓகே ஈக்குவல் போயிட்டுருக்கு. 6 ஆ லீடிங்கு. ஆ வாங்க தம்பி வணக்கம் தம்பி. என்ன தம்பி போனேன் 2 மேட்ச் நான் அடித்து வம்சு விட்டீங்க இப்போ முக்குறீங்க, ஏன்னா நாங்கள் ஒரு பிளேயர் ஐயோ அவுட்டு. ஷா 6-6 ஐயோ 6-7 மிஸ் பண்ணாதரா அடிச்சுடு. ஓ ஷிட் ஏன் அந்த பால் மிஸ் பண்ணேன்னு நினைக்க தெரில. ஓகே ஆ 7 ஓகே ஓகே சான்ஸ் இருக்குது சான்ஸ் இருக்குது சான்ஸ் இருக்குது சான்ஸ் இருக்குது சான்ஸ் இருக்குது. 8-8 ஆக்கணும் எப்படியாவது. விடமாட்டேன்டா ஒன்றா. 8-8 ஆ பாடா 8-8 ஓகே நம்ம த்ரோ தான் ஓகே ஓகே. ஆ பாடா 9 ஓகே. இன்னும் ஒரு பாயிண்ட் கமான்றா ஆ பாடா வின்னுங்க. ஏ 10 எடுத்து ஓ இன்னும் ஒரு பாயிண்ட் செட் பாயிண்ட்டு விட்றாடா எடுத்துட்டானே விட்றாதரா ஒரு பாயிண்ட் எடுத்துட்றா மேட்ச் முடிஞ்சிடா. இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போயிட்டுடா. இதுக்கா இவ்வளோ தூரம் வந்தோம் கமாண்ட்ரா. ஐயோ அவனுக்கு தான் பாயிண்ட்டு. ஆமாங்க நெட்டில் போய் ஏன் நெட்டில் போட்டுருச்சுங்க. கமான் ஒரு பாயிண்ட் விட்றாத ஜெயிச்சா யார் ஜெயிக்கிறாங்கன்றிருக்கு. ஓகே நான் தான் வீணு. எப்படா 11 வருது. ஓ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ. ஓ செட்டில் இருந்ததுனால ஓகே. ஐயோ நல்லா விளாட்றாங்க ஃபாஸ்ட்டாக விளாட்றாங்க. கொஞ்சம் போச்சு மறுபடியுமா 12 இதில் ஜெயிக்கிறவன் அவ்வளோதான். ஓகே 12 ஆ ஓகே 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 ஒரு செகண்டில் பால் போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆ போட நான் தான் 12 களி விட மாட்டேன்டா உன்னை. ஏ 13 என்னடா ஆகி போச்சு வின்னு. ஓகே ஓகே ஜெயிக்கிறவன் இன்னும் ஒரு ரெக்டில் 2 பாயிண்ட் எடுக்கணும் அப்போ தான் ஜெயிப்பாங்க. ஓகே அவன் எடுத்துட்டான் இப்போ அவன் இதில் அவன் 15 எடுத்தானா வின் ஆவான். ஓகே நான் எடுத்துட்டேன் சாவிடா. இன்னைக்கு கேம் முடியாதுங்க சீரியஸாக எப்போயோ முடிஞ்சிருக்க வேண்டிய கேமுங்க இது. இந்த மேட்ச்சு செம்ம டஃபுங்க. அவன் போட உடமாட்டேன்டா. ஆனால் தக்காளி தொக்கா நாங்கள் மட்டும் தக்காளி தொக்கா. இன்னும் ஒரு பாயிண்ட்டு அவ்வளோதான். இது செம்மையாக விளாண்டுட்ருக்கோம். ஓகே 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 விடமாட்டேன்டா. அப்போடா ஃபைனலி நம்ம வின்னுங்க வின்னு ரவுண்ட் 2 ஓகே. ஆனால் போராடி ஜெயிக்க வேண்டியது சத்தியமாக அது போராடி தாங்க ஜெயித்தேன். இது கருமோ சார் விட்டு கொடுக்குறானா அவன் ஒரு பாயிண்ட் அவனுக்கு. ஓகே 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 நான் ஒரு பாயிண்ட்டு. எந்த அளவுக்கு டஃப் ஐயோ அவன் ஒரு பாயிண்ட் ஈஸியாக எடுத்துட்டானே ரொம்ப ஐயோ ஈஸியாக எடுக்கிறான். அடையே விடாதரா ரவுண்ட் 2டா. தம்பி என்னப்பா இப்படி அடிக்கிற இந்த மாதிரிலாம் அடித்தா எப்படிப்பா அண்ணன் விளையாடுவேன். 5 பாயிண்ட்டு ஓகே கேஸ் அவ்வளோதான் நடை. 6 பாயிண்ட் நடை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். ரவுண்டு 1 நல்லா போச்சு போராடி ஜெயிச்சு இங்கே இவங்கிட்ட ஈஸியாக அவன் நம்மளை ஜெயிக்கிறான். கார்னர்லேயே அடிக்கிறாங்க. ஏ என்னடா பால் ட்விஸ்ட் ஆகி வருது. ஏய் ஸ்பின் ஆகுதுங்க அவனுக்கு பால். இப்போ தான் 2 பாயிண்ட்டு போட. இந்த வந்துடுறதா இந்த வந்துடுறேன்டா இந்த வந்துடுறா. தம்பி இந்த என்னப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் இருந்தால் செட் ஆகுதுப்பா போயிட்டு வா. ஐயோ அவுட்டு ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டேன்.
அந்த அந்த ஷாட் சென்டரில் அடிச்சிருந்தனா கோல் நமக்கு. ஓகே, ஆ இந்த ஷாட் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, வே அவுட்ரா, என்னடா இது 9. ஓகே, வே மிஸ். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட்டு அவன் எடுத்தானா வின்னு விடக்கூடாது. நமக்கு 7 பாயிண்ட் இருக்குது, கொஞ்சம் டஃப் கொடுப்போம். நம்ம வந்து நமக்கு சான்ஸ் இருக்குது, ஜெயிக்கிற வரைக்கும் தோக்கலாம். ஏய், நல்லா விளாட்றான்ப்பா அவன். அந்த கடைசி பாயிண்ட்டுன்றப்ப அந்த போராட்டம் இருக்குல்ல எல்லாருக்குமே, அது பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ நேரம் முத்தனமாக இருந்து ஒரு பாயிண்ட் லூஸ் பண்ணிட்டு அந்த கடைசி ஒரு பாயிண்ட்டில் கேம் முடியுதுன்றப்ப அந்த ஒரு ப்ரெஷர் வருது பாருங்கள். ஆ போ நக்கு, நான் போ. ஏ எப்படா தானே பார்த்தேன், அவுட்டு. ஐயோயோ, ஷே, ஷிட், இப்படி ஆயிடுச்சப்பா. பட் பரவாயில்ல, நல்ல ஒரு கேமு. ஸோ எஸ், ஸோ இந்த 3 கேம் தான் இன்றைக்கி நம்ம விளாண்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு 3 கேம் ட்ரை பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த கேம்ல, இந்த கேமில் பிடிச்சிருந்தா மறந்துடும், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை 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 பை.